தமிழ் சீரியலில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் தன் கூட நடிக்கிற கோஸ்டார்ஸை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதில் சிலர் தன்னோட மனைவி அப்புறம் கணவர் இல்லைன்னா தன்னோட காதலரையோ விட்டுட்டு தான் அவங்களோட போகிறாங்க. இந்த சுச்சுவேஷனும் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி சிக்கப்பட்ட கப்பல்கள் ஒரு சிலர் இருக்காங்க. ஆலியா மனசா சஞ்சீவ், இவங்க ராஜாரணி சீரியல் மூலமாக விஜய் டிவியில் அறிமுகமானாங்க. அப்போது இவங்களுக்குள்ள பெரிதான பழக்கம் கிடையாது. ஆலியா மனசா மானஸ் அப்படிங்கிறவரை சில வருடங்களாகவே காதலிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சஞ்சீவும் இவங்களும் காதலிக்க ஆரம்பித்ததுனால மானஸை இவங்க கலட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க காதலிச்சுட்டு இப்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பொன்மகள் வந்தால் சீரியலில் ஹீரோ ஹீரோயினாக நடிக்கிறவங்க தான் விக்னேஷ் மற்றும் மேகனா. விக்னேஷ்க்கு சீரியல் நடிகை ஹரிப்ரியாவோட ஏற்கனவே காதல் திருமணம் நடந்திருக்குது. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க. மேகனாவுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிருக்குது. இந்த சீரியலில் நடிக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்பட்ட நெருக்கம் காதலாக மாறியிருக்கு. அதனால் மேகனா ஸ்ட்ரைட்டாக தன்னோட கணவர்கிட்டயே டைவர்ஸ் கேட்டு பிரிய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹரிப்ரியாவோ விக்னேஷை விட்டு பிரிஞ்சு இப்போ தனியாக இருக்கிறதா விஷயங்கள் வெளியாகிருக்கு. ராஜாராணி சீரியலில் ஹீரோவோட அண்ணன் கேரக்டர் நடித்தவர் தான் ஈஸ்வர். இப்போ இவர் தேவதை கண்டன் சீரியலில் நடிச்சுட்டு வர்றாரு. இந்த சீரியலில் வில்லியா நடிக்கிற மகாலட்சுமி கூட இவருக்கு இல்லீகல் அஃபேர் இருக்கிறதா இவரோட மனைவி ஜெய்ஸ்ரீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஒரு சீரியல் நடிகையும் கூட. அதனால் தனக்கு டிவோர்ஸ் கேட்டு தன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணதாகவும் இவங்க கம்ப்ளைண்ட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கேஸ் இப்போ போலீஸ் விசாரணையிலும் இருக்குது. சரண் மனச்சி சீரியல் மூலமாக பிரபலமானவங்க தான் மைனா நந்தினி. இவங்க கார்த்திகேயன் அப்படிங்கிறவரை காதலிச்சு முதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இதனால் மனமுடைந்த கார்த்திகேயன் தற்கொலை பண்ணி இறந்துட்டார். அப்போது அந்த டைமில் கார்த்திகேயனோட அம்மா மைனா நந்தினி பற்றி சில விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது இவங்க மைனா நந்தினி ஜி தமிழ் டெலிகாஸ்டான ஒரு டான்ஸ் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போது கூட கலந்துக்கிட்டவர் தான் யோகேஸ்வரன். அவர் கூட அதிகமாக வெளியே போகிறது, பார்ட்டி போகிறது, வெளியே சுற்றுறதுன்னு இப்படி இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சு தான். அதனால தான் கார்த்திகேயன் சூசைட் பண்ணி இறந்தார் அப்படின்னு கார்த்திகேயனோட அம்மா தெரிவிச்சிருந்தாங்க. இப்போது மைனா நந்தினியும் யோகேஸ்வரனும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சின்ன திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலையும் ரொம்ப பிரபலமான காமெடி நடிகர்னா தாடி பாலாஜி சொல்லலாம். இவர் விஜய் டிவியில் ரொம்பவே பிரபலமானவர். இவருக்கு கல்யாணமாகி நித்யா அப்படின்னு ஒரு மனைவி இருந்தாங்க. நித்யா ஏற்கனவே ஜிம் ட்ரைனர் ஒருத்தரோட இல்லீகல் அஃபேரில் இருந்ததாக சொல்லி பாலாஜி புகார் பண்ணியிருந்தார். அது விசாரிக்க பாலாஜியோட ஃப்ரெண்டாக இருந்த ஒரு எஸ்ஐயை அப்பாயின் பண்ணார். ஆனால் அவரும் நித்யா கூட சேர்ந்து இல்லீகல் அஃபேரில் இருந்ததுனால இது மிகப்பெரிய பிரச்சனையை வெடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நித்யாவும் பாலாஜியும் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி இந்த தமிழ் க்ளோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.